உயிர் என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது? இந்த மாதிரி வந்து கேள்வி பதில்கள், ஒரு நாளைக்கு 4 கேள்வி பதில்கள் வந்து காத்தால 7 மணிக்கு ஒண்ணு, மத்தியானம் 12 மணிக்கு ஒண்ணு, ஈவினிங் 7 மணிக்கு ஒண்ணு, நைட் 9 மணிக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் நம்மளை பத்தி, உங்களை பத்தி, உலகத்தை பத்தி உண்மையான விஞ்ஞானம், கடவுள் விஞ்ஞானம், உள்கடந்த விஞ்ஞானம். இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுந்துரும். இதை தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் குழப்பாட்டம், ஒண்ணுமே புரிய போறது இல்லை. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்ட்டா இப்ப மேல கேள்விக்கு போயிடுவோம். உயிர் என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது? கீழே வந்து படம் கொடுத்துருக்கோம். எல்லா உயிரும் ஜடப்பொருட்களும் பிரபஞ்ச மனம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர்னா என்ன தமிழ்ல? மென்பொருள். மென்பொருள் வந்து இதுல எப்படி இருக்கு? மொபைல்ல பின்னாடி ப்ரோக்ராமா இருக்கு. லேப்டாப்ல எப்படி இருக்கு? பின்னாடி ப்ரோக்ராமா இருக்கு, ஹார்ட் டிஸ்கா இருக்கு. எல்லாம் அதை வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம், உலகத்தோட தொடர்பு கொள்ளலாம், சிம் கார்டு வச்சுக்கலாம், எஸ்டி கார்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட மெமரி அது இது, ஆன்லைன்ல வீடியோ பார்க்கலாம். ஸோ இல்லாத வசதி இல்லை. அத போல பயாலஜிக்கலா ஆன்ம பொருள்னு ஆழ்ந்த உறக்கம் மாதிரி அசைவில்லாமல் மௌனமாக வடிவமற்று நம்ம தூங்கும் பொழுது இருக்கோமே, அதே மாதிரி ஒரு பொருள் சந்நிதி. சந்நிதினா என்ன? அதனுடைய பிரசன்ஸ். அது இல்லாத இடமே இல்லை. அதுலேருந்து அங்கங்கிருந்து அப்டி அப்டி அப்படி அப்படியே பொய்யா தேங்கி இருக்கும் அதனுடைய சக்திங்க. அது அந்த சக்தியில வந்து 3 குணங்கள் வந்து உற்பத்தி ஆகுது, சத்வ ராஜச தாமச குணங்கள். அதுல வந்து ஒரு பிரபஞ்ச மனம் சாஃப்ட்வேர் மாதிரி வருது. இந்த பிரபஞ்ச மனத்திலிருந்து தான் தனியா நம்ம அப்பா அம்மா வயத்துல நம்ம போன உடல்ல விட்ட மனம், புத்தி, அகந்த அதெல்லாம் வந்து எல்லா சாஃப்ட்வேர். பிரபஞ்ச மனம் போல நம்ம கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் வந்து அங்கிருந்து தான் வருது. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னு, நம்ம அம்மா வயத்துல ஒரு கருவா உருவாரும். டிஎன்ஏன்னு சொல்றாங்க, டி ஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட் அப்படின்றாங்க. எல்லாம் மெசேஜஸ். மெசேஜஸ்னா என்ன? உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்கிருந்தோ யாரோ அடிக்கிறாருன்னா இங்க அதுக்கப்புறம் தானே இங்க வந்து சேருது. அத போல நீங்களே நான் பாவம் மூலமாக, உங்களுடைய நான் தான் நினைக்கிற நினைப்பு மூலமாக, உணர்ச்சி மூலமாக மெசேஜ உங்களுக்கே கொடுத்து கொடுத்து நீங்களே மிரண்டுகிட்டே இருக்கீங்க. அது பேர் தான் உயிர். நீங்க நினைக்கிறதுக்கு புத்தி வேணும்ல, விழிப்பு நிலையில மூளை மூளையில நடக்கிற மாதிரி ஒரு பாவம் தெரியுது இல்ல, மனம், எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து தான் உயிர் வருது. அதுக்கு தான் இங்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவாசம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, கிட்னி வேலை பண்ணுது, சர்வமும் வேலை பண்ணுது. எதுக்கு? உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நினைப்புகளுக்கும் நான் என்னும் அகந்தைக்கும். இது எங்கிருந்து வருது? பிரபஞ்ச மனம்னு ஒரு மனம் அப்படியே வியாபிச்சிருக்கு, உள்ள வெளியில இல்லாம இருக்கு. விழிப்பு நிலை பூரா இது தெரியும், ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எதுவுமே அறிவு கட்டத்தனமா நடக்காது. ஒரு நாய் கூட பயந்து 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 ரோட கிராஸ் பண்ணும், எங்க அடிபட்டுருவோமோன்னு. அதை பண்றது வந்து அதனுடைய உடலளவான அந்த உணர்ச்சி. நம்மளுக்கு வந்து நான் பாவம் கிளியரா என்ன பண்ணோம், ஏய் ரொம்ப டிராபிக்கா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்லாம் பேசுவோம், நம்ம நினைப்போம், ரோட டக்குன்னு போய் மாட்டிக்க மாட்டோம், அடிபட மாட்டோம். ஸோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு தான் இந்த உடம்பு, உயிர், உலகம் இதெல்லாம் எங்கேந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்கேந்து நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது ஆழ்ந்த உரத்துல இருந்து நீங்க எழுந்துக்கிறீங்கல்ல, அங்க உணர்ச்சியாவும் எண்ணமாவும் தானே எழுந்துக்கிறீங்க, அதுதான் உயிர். அதுக்கு தான் இந்த உடம்பு, இதுக்கு அது இல்ல, அதுக்கு இது, எதுக்கு இதுன்னு தெரியணும். மொபைல்ல கீழே இருக்கிற சாப்ட்வேருக்கு தான் மேல இருக்கிற உங்களுடைய கேம்ஸ், வீடியோஸ், அப்ளிகேஷன்ஸ், கால் கால் லாகு, கால் ரெஜிஸ்டர், புரியுதுங்களா? ஆனா சாப்ட்வேர் மொபைல இயக்குது. அத போல பிரபஞ்ச மனம் நம்மளுடைய தனி நான் அகந்தையும் புத்தியும் மனத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்கு. நம்ம அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றோம், இங்கேதான் ஒட்டிக்கிறோம். நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இப்படி ஒண்ணுமே தெரியாத இருக்கிற இடத்துல வந்து வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் உயிர், சரிங்களா? சரி, இது வந்து என்ன உயிர்? 5 கோஷமா இருக்கு. புத்தியில வந்து திட்டம் தீட்டுறோம், எதிர்பார்க்கிறோம், நல்லவனா இருக்கணும்னு பாக்குறோம், கெட்டதெல்லாம் தவிர்க்கிறோம், இப்படி ஏகப்பட்டது பண்றோம். அதையே எண்ணங்களா மாத்துறோம், அதையே உடம்பு வழியா செயல்படுத்துறோம். ஸோ உயிர் வந்து உணர்ச்சியில ஆரம்பிச்சு, நான் பாவத்துல ஆரம்பிச்சு, புத்தியில உணர்ச்சியா, எண்ணங்களு, அப்புறம் உடம்பா, எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. முக்கியமா ஆரிஜின் வந்து எங்க? அகந்தை மூலமா வருது.
அங்கிருந்துதான் வருது. அகந்த திருப்பி எங்கிருந்து வருது? அகந்தன்றது என்ன? நான் பாவம். எங்கிருந்து வருது? பிரபஞ்ச மனத்திலிருந்து வருது. எங்க போகிறது? ஆழ்ந்த உலகத்துல எங்க போறீங்க? திருப்பி பிரபஞ்ச மனத்துல எல்லாம் போய் ஒடுங்கிடுது. உலகமே இல்லை. பிரபஞ்ச மனமும் போய், நானும் போய், நம்மளுடைய புத்தியும் திட்டம் திட்டத்திலும் உயிரும் கூட போய். ஏன்னா உயிரை உணர்றது இல்லையா நம்போ? ஆனா எங்கேயோ போய் எல்லாம் போய் ஒடுங்குது பாத்தீங்களா? அது உண்மை உயிர், உண்மை சுரூபம். பிரபஞ்சத்தினுடைய உண்மை சுரூபம் நம்மளுடைய உண்மை சுரூபம். நம்மளுடைய உண்மை சுரூபம்ன்றத ஆன்மான்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஆன்மா தான், அதுக்கு வடிவம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, நீங்காது. எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேரறிவு, பேருணர்வு, அச்சலமானது, மௌனமானது. இது வந்து பிரபஞ்ச மனமா, அந்தந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், அது இது அணுக்கள், அணுத்துகள்கள், கருப்பு விசை, கருப்பு ஆற்றல் விசைகள், எல்லாம் எல்லாத்தையும் ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் எல்லாம் சகலமும். அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துல என்ன போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சைட்ல, லெப்ட் சைட்ல, அனைத்து உயிர்களும் பிரபஞ்சமும் பிரபஞ்ச மனத்தில் இருந்து சாப்ட்வேர் போல, பிரபஞ்ச மனத்துல சாப்ட்வேரா இருக்கு. சாப்ட்வேர்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உலகத்துல மனம் இல்லை. நம்ம இப்போ திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மறந்து போயிடுறோம். சோ மறந்து எங்க போறோம்? போறவன் யார்? மறந்தவன் யார்? அப்படியே நிப்பீங்களே தவிர ஒண்ணுமே வராது உள்ளேந்து. அப்ப எங்க போய் நிக்கிறீங்க? சோ அருவமா இருந்தாலும் வடிவமற்ற இருந்தாலும் பிரபஞ்ச மனம் ஒண்ணு இயங்கிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உயிர் வந்து அங்கேருந்து வருவதும், உடலாக தோன்றுவதும், உலகமாக தோன்றுவதும், திருப்பி அதற்குள்ளேயே போய் ஒடுங்குவதும், பிரபஞ்ச மனத்தில் போய் ஒடுங்குவதுமாக இது எங்க நடக்குது? ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு ஆன்ம பொருள் சந்நிதியில நடக்குது. சோ அது எப்படி? அது வந்து சன நேர காணல் நீர் பிரபஞ்சமா தோன்றுவதை தான் ஒரு பெரிய வட்டம் போட்டு, அதுல சூரியன், சந்திரன், பூமி, உயிரினங்கள்னு, ஆணு பெண்ணு எல்லாத்தையும் போட்டு ஒரு குறிப்பா கொடுத்துருக்கோம். சன நேர காணல் நீர் பிரபஞ்சம். உயிர் கூட என்ன? உங்க எண்ணம் இருக்கும்போதுதான் நீங்க உடம்பாவே ஃபீல் பண்றீங்க. எண்ணம் எல்லாம் கொஞ்சம் அசந்திருந்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, மறந்திருந்தீங்கனாலும் ஒண்ணும் கிடையாது. இப்படி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தோன்றி தோன்றி மறையிற சன நேர காணல் நீர் பிரபஞ்சம். காணல் நீர்ன்றது என்ன? 12 மணி வெயிலுக்கு தெரியுங்க, 12 ஆச்சுன்னா காணல் நீர் இருக்காதுங்க ரோட்ல. காணல் நீர் இருக்கும்போது நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா காணல் நீர் மறைஞ்சிருங்க. சோ விசாரிக்காத வரைக்கும் பொய் உயிர், பொய் எண்ணம், இதனால பொய் எண்ணத்தினாலையும் பொய் உணர்ச்சினாலையும் பொய் உடம்பும் உயிரும் மெய் போல தோன்றும். அதனாலதான் உள்ள சும்மா இருந்து சொரூபத்தை நம்ம உணரணும். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். 10 to 14 பசங்க வரைக்கும் காத்தால 1/2 மணி நேரம், நைட் 1/2 மணி நேரம், படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி காத்தால எழுந்த உடனே இது தியான பயிற்சி இல்லை, பெரியவர்களோட உதவியோட பண்ணலாம். அப்புறம் நிறைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. அப்புறம் 14 மேல இருக்கிறவங்க காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் பண்ணிட்டு விட்டுடலாம். மற்ற சமயத்துலலாம் கூட உள்கடந்து உள் நின்று எண்ணுபவனையும் உணர்ச்சி மயமா இருப்பவனையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான சுரூபம் உங்களை வியாபிக்கும். அதுதான் நம்மளுக்கு வரணும். அது மூலமா தான் இங்கேயும் ஜெயிக்க முடியும், அங்கேயும் ஜெயிக்க முடியும். அடுத்த கேள்வி பதிலில் சந்திப்போம். முடித்துக் கொள்கிறேன்.